அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் மூன்றாம் பருவத்தில் புவியியல். புவியியலில் அழகு ஒன்று, கண்டங்களை ஆராய்தல், வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஒன் மார்க் கொஸ்டின்ஸ்லாம் வீடியோ போட்டிருக்கோம், நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இப்போ ஒன் மார்க் கொஸ்டின் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, நான்காவது ரோமனில் காரணம் கூறுக, காரணம் கூறுக. இதில் முதல்ல பாருங்கள், வட அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதிகள் குறிப்பாக அமெரிக்கா மிதமான காலநிலையை அனுபவிக்கிறது. இதற்கான விடை வந்து பக்கையன் 173 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பக்கையன் 173 நான்காவது ரோமனுக்கு முதல் கேள்விக்கான விடை பாருங்கள், வட அமெரிக்கா கண்டத்தின் தெற்கு பகுதியில் பெரும்பாலும் ஆண்டு முழுவதும் வெப்பமான காலநிலையை நிலவி வருகிறது. மிசிசிப்பி மில்சவரி ஆறுகளின் முகத்துவார பகுதிகளும் வளைகுடா கடற்கரை பகுதிகளும் கோடை காலங்களில் வீசும் வடகிழக்கு பருவக்காற்றினால் கோடைமழையை பெறுகின்றன. சூடான ஈரப்பதம் மிகுந்த தென்மேற்கு பருவக்காற்றுகள் வட அமெரிக்காவின் வடமேற்கு பகுதிகளுக்கு மழைப்பொழிவை தருவதோடு இல்லாமல் அப்பகுதி வெப்பமாக இருக்கவும் உதவுகிறது. இது முதல் கேள்விக்கான விடையை எழுதிக்கலாம், காரணம் கூறுகளை முதல் கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது பாருங்கள், அமெரிக்கா உருகும் பானை என அழைக்கப்படுகிறது. இதற்கான விடை வந்து பக்கையை 181 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பக்கையை 180 கடைசியில் இறுதியில் இரண்டு வரிகள் இருக்குது பாருங்கள், இதை தொடர்ந்து எழுதிக்கிங்க. ஐக்கிய அமெரிக்க நாடுகள் உருகும் பானை என அழைக்கப்படுகிறது. இதை எழுதி முடிச்சுட்டு இதை தொடர்ச்சியாக பக்க அடுத்த பகுதியில் பாருங்கள், ஏனெனில் அடுத்த பக்கத்தில் ஏனெனில் இங்கு நூற்றுக்கணக்கான பல கலாச்சாரங்கள் ஒன்றோடொன்று இணைந்து கலந்து புதிய கலாச்சாரத்தை உருவாக்குகின்றன. இதான் இரண்டாவது கேள்விக்கான விடை, சரியா? அடுத்து மூன்றாவது பாருங்கள், கியூடோ மற்றும் அமேசான் படுகை ஒரே அட்சரேகையில் அமைந்திருந்தாலும் கியூடோ நிரந்தரமான வசந்த காலத்தை அனுபவிக்கிறது. இதற்கான விடை வந்து பக்கையின் 185 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பக்கையின் 185 அமேசான் வடிநில பகுதியில் பூமத்திய ரேகை செல்வதால் இங்கு வெப்ப காலநிலை காணப்படுகிறது. அதே சமயத்தில் அதே அட்சரேகையில் ஆண்டஸ் மலைகளில் மேல் அமைந்திருக்கும் குவிடோ என்னும் நகரம் நிரந்தரமாக வசந்த காலத்தை அனுபவிக்கிறது. ஏனெனில் இது 9350 அடி அல்லது 2749.88 மீட்டர் கடல் மட்டத்திற்கு மேல் உயரத்தில் அமைந்து மிதமான காலநிலையை கொண்டுள்ளது. இது மூன்றாவது கேள்விக்கான விடையை நீங்கள் எழுதிக்கலாம், சரியா? காலநிலை அப்படிங்கிற தலைப்பு கீழே இது இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து நான்காவது பாருங்கள், வெப்பமண்டல மீன்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு பெரு. இதற்கான விடை வந்து பக்கையன் 191 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பக்கையன் 191 வெப்பமண்டல மீன் வகைகளின் மிகப்பெரிய உற்பத்தியாளராக பெரு விளங்குகிறது. ஹம்போல்ட் பெரு குளிர் நீரோட்டமானது மீன்களின் முக்கிய உணவான பிளாங்டனை பெருநாட்டிற்கு அருகில் கொண்டு சேர்ப்பதால் மீன் உற்பத்தி அதிகமாக செய்யப்படுகின்றன. இது நான்காவது கேள்விக்கான விடை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, ஐந்தாவது ரோமன்ல வேறுபடுத்துக இருக்கு. இதுல மூன்று கேள்விகள் கேட்டிருக்காங்க, வேறுபடுத்தி எழுதணும். ராக்கி மலைகள் மற்றும் அப்ளேஷன் மலைகள், பிரைரி மற்றும் பாம்பாஸ் மலை புல்வெளிகள், துந்திர பகுதி மற்றும் டைகா பகுதி. இதற்கான விடையை பார்க்கலாமா? இங்கே பாருங்க, முதல்ல ராக்கி மலைகள் மற்றும் அப்ளேஷன் மலைகள், இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு ரைட் பண்ணிக்கிங்க. ராக்கி மலைகள், அப்ளேஷன் மலைகள். ராக்கி மலைகள் பாருங்கள், நீண்ட மலைத்தொடர்களான இளம் மடிப்பு மலைகள். இம்மலைகள் இதில் பாருங்கள், அப்ளேஷன் மலை இம்மலைகள் தொடர்ச்சியானவை அல்ல, பழைய மடிப்பு மலைகள். அடுத்து உயர் பீடபூமிகள், குறுகிய பள்ளத்தாக்குகள், அகன்ற ஆட்டுப்படுகைகளை கொண்டது. இது வந்து 1800 மீட்டருக்கு மேல் உயரமான மிகச்சில சிகரங்கள் உள்ளன. அடுத்து வந்து ஏலம் 4800 கிலோமீட்டர், அகலம் 110 கிலோமீட்டர் முதல் 450 கிலோமீட்டர் வரை. இந்த உயரம் குறைந்தது மற்றும் அகன்றது. மெக்சிகன், கொலரடா, கொலம்பியா பீடபூமிகள் உள்ளன. இது வந்து கிரீன்லாந்து, லாப்ரடார் பீடபூமிகள் உள்ளன. பல இயங்கும் எரிமலைகளை கொண்டுள்ளது, நில அதிர்வுகளையும் எதிர்கொள்கிறது என்று. இது கனிம வளங்கள் நிறைந்தது. இது அதற்கான விடை. அடுத்து பாருங்கள், பிரைரி மற்றும் பாம்பாஸ் புல்வெளிகள். இதில் பாருங்கள், பிரைரி புல்வெளிகள், பாம்பாஸ் புல்வெளிகள். கடும் குளிர்காலம், வெப்பமான குறுகிய கோடைகளும், மிதமான மலைப்பொழிவு. இதில் பார்த்தோம் அப்படின்னா, மிக வெப்பமான கோடைகளும், குளிரான குளிர்காலம், மிதமான மலை. இங்கே மத்திய அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் மத்திய கனடா, வடகிழக்கு அர்ஜென்டினாவின் வடகிழக்கு பகுதிகள், உருகுவே மற்றும் தெற்கு பிரேசில். தாவரங்கள், புற்கள், முட்புதர்கள் மற்றும் மூலிகைகள். இது வந்து தாவரங்கள் வந்து குட்டையான புற்கள். இவ்விலங்குகள் கொயடன் நோய், வலைதோண்டும் கொறி விலங்கு வகை, குளிமுயல், புல்வெளி நாய், காட்டு எருமை. இங்கே வந்து விலங்குகள் வந்து ரியா, சாம்பார்மான், ஜாகுவார், தொட்டகம், மியூல் மற்றும் கலைமான், சரியா? அடுத்து பாருங்கள், துந்திர பகுதி மற்றும் டைகா பகுதி. துந்திர பகுதியில் பாருங்கள், டைகா பகுதி இருக்குது. துந்திர பகுதியில் நீண்ட கடுமையான கடும் குளிர், குறுகிய குளிர்ச்சியான கோடைகளும், மிக குறைந்த மலைப்பொழிவு. இதில் குளிரான குளிர்காலம், வெப்பமான குறுகிய கோடைகளும், குளிர்காலத்தில் மிக அதிக பனிப்பொழிவு. இங்கே கனடாவின் வடக்கு
கடற்கரை பகுதிகள் மற்றும் வடதீவுகள் துந்திர பகுதி, தென் மத்திய அலாஸ்கா மற்றும் வடகிழக்கு கனடா டைகா பகுதி. தாவரங்கள் வந்து பாசிகள், மரப்பாசிகள் மற்றும் குள்ளமான வில்லோ மரங்கள். இங்கே வந்து தாவரங்கள் பைன், பின், தேவதாறு மற்றும் ஃப்ரூஸ். விலங்குகள் ஆர்டிக் நரி, கலைமான், கஸ்தூரி எருது, பனிக்கரடி, வால்வரின், சாபில் மற்றும் நீல நரி. இதுக்கு வந்து விலங்குகள் நீர்நாய், நரி, வெள்ளைக்கீரி, ஸ்கங், கலைமான், கடமான், காட்டுமான், கருப்பு கரடிகள், கிறிஸ்லி கரடிகள். ஓகேவா, இதுதான் இதற்கான விடை. அடுத்து பாருங்க, ஆறாவது ரோமில் கீழ்கண்ட வாக்கியங்களில் பொருத்தமானதே டிக் செய்யணும் இருக்கு. கூற்று பாருங்க, வட அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மேற்கு மாநிலங்களில் பருத்தி நன்றாக வளர்கிறது. காரணம், மலையுடன் கூடிய வெப்பமான கூடைகளும் மற்றும் வளமான மண் ஆகியவை பருத்தி விளைவதற்கான ஏற்ற சூழல்களாக உள்ளன. இதற்கான விடை பாருங்க, ஆவிடை தான் கரெக்ட், கூற்றும் காரணமும் சரி. அடுத்து இரண்டாவது பாருங்க, தென் அமெரிக்காவில் உள்ள தொழிற்சாலைகள் வேகமாக வளர்ச்சி அடைந்துள்ளன. காரணம், தொழில் மயமாவதற்கு அடிப்படை வசதிகள் குறிப்பாக போக்குவரத்து வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளது. இதற்கான விடை பாருங்க, விடை வந்து இ, காரணம் தவறு, கூற்று சரி. சரியா, அடுத்து ஏழாவது ரோமன்ல கீழ்கண்டவற்றிற்கு சுருக்கமாக விடையளிக்கவும் இருக்கு. முதல் கேள்வி பாருங்க, வட அமெரிக்காவின் எல்லைகளை கூறுக. இதற்கான விடை வந்து பக்க எண் 169 இருக்கு, பார்க்கலாம். இங்க பாருங்க, பக்க எண் 169 ஏழாவது ரோமனுக்கு முதல் விடை, முதல் கேள்விக்கான விடை வந்து வட அமெரிக்கா மேற்கில் பசிபிக் பெருங்கடலையும், கிழக்கில் அட்லாண்டிக் பெருங்கடலையும், வடக்கில் ஆர்டிக் பெருங்கடலையும், தெற்கில் தென் அமெரிக்காவையும் எல்லைகளாக கொண்டுள்ளது. இது ஏழாவது ரோமன்ல முதல் கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க, மெக்கன்சி ஆறு பற்றி குறிப்பு வரைகின்றிருக்கு. இதற்கான விடை வந்து பக்க எண் 172 இருக்கு, பார்க்கலாம். இவர் பக்க எண் 172 வட அமெரிக்காவின் இரண்டாவது மிகப்பெரிய ஆற்றுப்படுகையாக இருப்பது மெக்கன்சி ஆறு. இது கிரேட் ஸ்லேவ் ஏரியில் ஆரம்பித்து ஆர்டிக் பெருங்கடலில் கலக்கிறது. இது ஏழாவது ரோமன்ல இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க, வட அமெரிக்காவில் விளையும் பழங்களின் வகைகள் யாவை? அவற்றில் சில பழங்களை பட்டியலிடுகின்றிருக்கு. இதற்கான விடை வந்து பக்க எண் 177 இருக்கு, பார்க்கலாம். இங்க பாருங்க, பக்க எண் 177 மூன்றாவது கேள்விக்கான விடை இருக்கு பாருங்க, டெக்சாஸ், கலிபோர்னியா, கிரேட் ஏரி பகுதிகள் மற்றும் லாரன்ஸ் பள்ளத்தாக்கு பகுதிகளில் சிட்ரஸ் வகை பழங்கள் இதை தொடர்ச்சி எங்க ரைட் சைடில் இருக்கு பாருங்க வளர்க்கப்படுகின்றன. வட அமெரிக்காவில் கிரான்பெரிஸ், ப்ளூபெரி, கான்கார்ட், திராட்சைகள், ஸ்ட்ராபெரி, நெல்லிக்கனி மற்றும் பிற பழ வகைகள் முக்கிய பழங்களாக விளைவிக்கப்படுகின்றன. இது மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து நான்காவது பாருங்க, எஸ்கிமோவின் வாழ்க்கை முறை பற்றி குறிப்பு வரைகின்றிருக்கு. இதற்கான விடை வந்து பக்க எண் 181 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்க, பக்க எண் 181 இங்கே இருக்கு பாருங்க, எஸ்கிமோக்கள் அப்படின்ட்டு இருக்கா இல்லையா, அப்படியே எழுதிக்கிங்க. எஸ்கிமோக்கள் கடும் குளிர் மற்றும் வாழ்வதற்கு கடினமான பகுதிகளில் எங்கு மீன்கள் அதிகம் கிடைக்கிறதோ அங்கு வாழ்கிறார்கள். விலங்குகளின் மென்மையான முடிகளால் ஆன உடைகளை உடுத்தி இக்லூக்களில் வாழ்கிறார்கள். சுற்றுச்சூழலை பெரிதும் மாற்றி அமைக்காத இயலாத நிலையில் இவர்கள் எளிய வாழ்க்கையை வாழ்கிறார்கள். பனிக்கட்டிகளை கொண்டு இவர்கள் கட்டும் வீடுகளுக்கு இக்லூ என்று பெயர். இது ஏழாவது ரோமன்ல நான்காவது கேள்விக்கான விடை. சரியா, அடுத்து பாருங்க, ஐந்தாவது கேள்வி, வட அமெரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் யாவைன்றிருக்கு. இதற்கான விடை வந்து பக்க எண் 180 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்க, பக்க எண் 180 அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகள், இதை அப்படியே எழுதிக்கலாம். வட அமெரிக்காவில் கிழக்கு பகுதிகள், கிரேட் ஏரி பகுதி, மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்காவில் மக்கள் அடர்த்தி அதிகமாக காணப்படுகிறது. இது வந்து ஏழாவது ரோமன்ல ஐந்தாவது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, ஆறாவது, தென் அமெரிக்காவின் இயற்கை பிரிவுகளை எழுதுகின்றிருக்கு. இதற்கான விடை வந்து பக்க எண் 182 184 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்க, பக்க எண் 182 இயற்கை பிரிவுகளின் அடிப்படையில் கீழ்கண்ட நிலத்தோற்றங்களாக பிரிக்கப்படுகின்றன. இந்த மாதிரி எழுதிட்டு அடுத்து 184வது பக்கத்தில் இருக்கும் பாருங்க, ஆண்டஸ் மலைத்தொடர், ஆற்றுப்படுகை அல்லது மத்திய சமவெளிகள், கிழக்கு உயர்நிலங்கள். இது ஏழாவது ரோமன்ல ஆறாவது கேள்விக்கான விடை, இது எழுதிக்கிங்க. அடுத்து பாருங்க, ஏழாவது கேள்வி, 4 மணி கடிகார மலை என்றால் என்ன? இதற்கான விடை வந்து பக்க எண் 185 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்க, பக்க எண் 185 உங்களுக்கு தெரியுமான பகுதி இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடியது எழுதிக்கலாம். ஏழாவது கேள்விக்கான விடை, பூமத்திய ரேகை பகுதிகளில் வெப்பசலன மலை கிட்டத்தட்ட தினமும் பிற்பகலில் நிகழ்கிறது. இது பொதுவாக மாலை 4 மணிக்கு நிகழ்கிறது. அதனால் தான் இது 4 மணி கடிகார மலை என்று அழைக்கப்படுகிறது. இது ஏழாவது கேள்விக்கான விடை, ஏழாவது ரோமன்ல ஏழாவது கேள்விக்கான விடை. அடுத்து எட்டாவது பாருங்க, தென் அமெரிக்காவில் உள்ள வெப்பமண்டல காடுகளில் வாழும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பட்டியலிடுகன்றிருக்கு. இதற்கான விடை வந்து பக்க எண் 187 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, எட்டாவது கேள்விக்கான விடை, தாவரங்கள்னு போட்டுட்டு ரப்பர், சீமை தேக்கு, கருங்காலி, லாக்வுட், பிரேசில் கொட்டை மற்றும் சிபான் எழுதிக்கிங்க. அடுத்து விலங்குகள்னு தலை போட்டு அனகொண்டா, ஆர்மாடிலோஸ், பிரன்கா, குரங்கு, பாம்பு, முதலை மற்றும்
கிளிகள். இதுதான் எட்டாவது கேள்விக்கான விடை. சரியா, இதை அப்படியே எழுதிக்கிங்க. அடுத்து ஒன்பதாவது பாருங்க. எஸ்டான்சியா என்றால் என்ன? இதற்கான விடை வந்து பக்க எண் 191 இருக்கு, பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒன்பதாவது கேள்விக்கான விடை வந்து எஸ்டான்சியாஸ் இருக்குல்ல, இந்த இது இந்த கட்டத்தில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். ஒன்பதாவது கேள்விக்கான விடை, கால்நடைகள் வளரும் பெரும் புல்வெளி பரப்புகள் எஸ்டன்சன் என அழைக்கப்படுகின்றன. இவை சிறிய புல்வெளி தளங்களாக பிரிக்கப்படுகின்றன. இவை மேலும் பராமரிப்பு தளங்களாக பிரிக்கப்பட்டு இங்கு கால்நடைகள் தரம் பிரித்து முத்திரையிடப்படுகின்றன. எஸ்டான்சியாரே எனப்படும் எஸ்டான்சியா பராமரிப்பாளரின் கீழ் கௌசோ எனப்படும் வேலையாட்கள் வேலை செய்கின்றனர். இது அப்படியே எழுதிக்கலாம், ஒன்பதாவது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, பத்தாவது கேள்வி. தென் அமெரிக்காவின் முக்கிய ஏற்றுமதிகளை கூறுக. இதற்கான விடை வந்து பக்க எண் 193 இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, பத்தாவது கேள்விக்கான விடை. இதுல வணிகம் அப்படின்னு தலைப்பு கீழே இதுல இருக்கும் அந்த பேராகிராஃப்ல, சர்க்கரை, காபி, கொக்கோ, புகையிலை, மாட்டிறைச்சி, சோளம், கோதுமை, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, ஆலிவிதை, பருத்தி, இரும்புத்தாது மற்றும் தாமிரம் ஆகியவை தென் அமெரிக்காவின் முக்கிய ஏற்றுமதி பொருள்களாகும். இது பத்தாவது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, எட்டாவது ரோமன்ல பத்தி அளவில் விடையிருக்கு. முதல் கே, வட அமெரிக்காவின் காலநிலை பற்றி விளக்குகின்றிருக்கு. இதற்கான விடை வந்து பக்க எண் 173 இருக்கு. இதற்கான முதல் கேள்விக்கான விடையை பார்க்கலாம். இங்கே பாருங்க, பக்க எண் 173 காலநிலைன்னு இருக்குல்ல, இதை முதல் இதில் இருந்து அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். இதான் எயித் ரோமன்ல முதல் கேள்விக்கான விடை. அச்சக்கோடுகளின் அடிப்படையில் வெப்பமண்டல பகுதி முதல் தூந்திரவர பகுதி வரை பரவியுள்ள வட அமெரிக்க கண்டத்தில் ஆசியாவை போலவே பல தரப்பட்ட காலநிலைகள் காணப்படுகின்றன. இந்தியாவில் இமயமலைகள் போலில்லாமல் ராக்கி மலை தொடர் வடக்கு தெற்காக அமைந்திருப்பதால் இது ஆர்டிக் பகுதியில் இருந்து வீசும் கடுங்குளிர் காற்றினை தடுக்கும் அரணாக செயல்படவில்லை. மத்திய சமவெளிகளில் ஊடுருவும் குளிர்காற்றினால் வட அமெரிக்காவில் நீண்ட கடுங்குளிர்காலமும் குறுகிய வெப்பமான கோடைகளும் காணப்படுகிறது. சூறாவளி புயல்களினால் இங்கு தொடர்ச்சி இங்கே இருக்கு பாருங்க, அது அப்படியே எழுதிக்கலாம். இங்கு மழைப்பொழிவு உண்டாகிறது. ஆர்டிக் பகுதி குளிர்ந்தும் வறண்டும் காணப்படுகிறது. இங்கும் குளிர்காலங்கள் நீண்டு கடும் குளிரோடும் கோடைகாலங்கள் குறுகி இருக்கின்றன. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல கோடைகாலம் வெப்பமானதாகவும் குளிர்காலம் மிகுந்த குளிரோடும் காணப்படுகின்றன. மத்திய அசாமவெளிகளில் உறைபனியோடு கூடிய குளிர்காலமும் வெப்பமண்டலம் போன்ற அதிக வெப்பமுடைய கோடைகாலமும் காணப்படுகின்றது. அடுத்து பாருங்க, வட அமெரிக்க கண்டத்தின் தெற்கு பகுதியில் பெரும்பாலும் ஆண்டு முழுவதும் வெப்பமான காலநிலையே நிலவி வருகிறது. மிசிசிப்பி, மிசௌரி ஆறுகளின் முகத்துவார பகுதிகளும் வளைகுடா கடற்கரை பகுதிகளும் கோடைக்காலங்களில் வீசும் வடகிழக்கு பருவக்காற்றினால் கோடை மழையை பெறுகின்றன. சூடான ஈரப்பதம் மிகுந்த தென்மேற்கு பருவக்காற்றுகள் வட அமெரிக்காவின் வடமேற்கு பகுதிகளுக்கு மழைப்பொழிவை தருவதோடு இல்லாமல் அப்பகுதி வெப்பமாக இருக்கவும் உதவுகிறது. வடமேற்கு கடற்கரை பகுதியில் நகரும் அலாஸ்கா வெப்ப நீரோட்டம் அப்பகுதியில் பனி உறையாமல் இருப்பதற்கு காரணமாகிறது. அடுத்து பாருங்க, ஈரப்பதம் மிக்க குளிர்காலத்தையும் வறண்ட கோடைக்காலத்தையும் உள்ளடக்கிய மத்திய தரைக்கடல் காலநிலை அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் காணப்படுகிறது. இது எயித் ரோமன்ல முதல் டீடைல் குரிய ஆன்சர், ஓகேவா? பெரிய கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க, வட அமெரிக்காவின் கனரக பொறியியல் தொழிற்சாலை பற்றி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து பக்க எண் 179 இருக்கு, பார்க்கலாம். பாருங்க, பக்க எண் 179 கனரக 179 கனரக பொறியியல் தொழிற்சாலைகள் இருக்குல்ல, இதுல அப்படியே எழுதிக்கலாம். கனமான மற்றும் பருமனான மூலப்பொருள்களை கொண்டு பெருமளவிலான எரிபொருள் மூலதனம் மற்றும் போக்குவரத்து செலவினங்களை பயன்படுத்தி பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகளை கனரக பொறியியல் தொழிற்சாலைகள் என அழைக்கப்படுகின்றன. இவை இரும்பு எஃகு தொழிற்சாலைகளை சார்ந்துள்ளன. அடுத்து இதோட கண்டினியூவா இங்கிட்டு பாருங்க, தொடர்ச்சியா. ஆட்டோமொபைல் தொழிற்சாலை, வான் ஊர்தி தொழிற்சாலை, கப்பல் கட்டும் தொழிற்சாலை, ரயில் பெட்டி தொழிற்சாலை மற்றும் விவசாய பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் ஆகிய முக்கிய கனரக தொழிற்சாலைகளாகும். ஐக்கிய அமெரிக்க நாடுகள் ஆட்டோமொபைல் உற்பத்தியில் மிகப்பெரிய நாடாக விளங்குகிறது. வட அமெரிக்காவின் டெட்ராய்ட், சிகாகோ, பக்பலோ, இண்டியானோ போலீஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ், செயின்ட் லூயிஸ், ஃபிலடெல்ஃபியா, நியூயார்க், பால்டிமோர் மற்றும் அட்லாண்டா ஆகியவையும் கனடாவின் விண்சனும் முக்கிய கனரக தொழில் மையங்களாக திகழ்கின்றன. இது எட்டாவது ரோமன், ஏழாவது ரோமன்ல இது எட்டாவது ரோமன்ல இரண்டாவது கேள்விக்கான விடை. சரியா, எட்டாவது ரோமன்ல இரண்டாவது கேள்விக்கான விடை, இதை எழுதிக்கோங்க. அடுத்து மூன்றாவது பாருங்க, தென் அமெரிக்காவின் ஆறுகள் பற்றி விவரிக்கின்றிருக்கு. இதற்கான விடை வந்து பக்கைய 185 இருக்கு, பார்க்கலாம். பாருங்க, பக்கைய 185 மூணாவது கேள்விக்கான விடை, வடிகால்னு இருக்கு, நான் தலைப்பு கீழே இருக்கிறத அப்படி எழுதிக்கிங்க. ஆண்டஸ் மலைத்தொடரின் அமைவு காரணமாக இக்கண்டத்தின் முக்கிய ஆறுகள் அனைத்தும் அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்கின்றன. குறுகிய மற்றும் விரைவான ஆறுகள் பசிபிக் பெருங்கடலில் கலக்கின்றன. பெருநாட்டின்
கடற்கரையோரத்தில் உள்ள சில ஆறுகள் நீர்ப்பாசனத்திற்கும் நீர் மின்சாரம் தயாரிப்பிற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. தென் அமெரிக்காவின் மிக நீண்ட ஆறு அமேசான் ஆறு 6,450 கிலோமீட்டர் ஆகும். இது உலகின் மிகப்பெரிய நதி அமைப்பு ஆகும். அமேசான் ஆறு ஆயிரக்கணக்கான கிளை நதிகளை கொண்டுள்ளது. ரியோ நீக்ரோ மதீரா இதில் கண்டினியூ நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் மற்றும் தாபாஜோஸ் ஆகியவை மிக முக்கிய கிளை நதிகள் ஆகும். இக்கிளை நதிகள் கடலில் கலக்கும் இடத்தில் விரிவாகவும் வேகமாகவும் கலப்பதால் கடலுக்குள் 80 கிலோமீட்டர் வரை நன்னீர் கிடைக்கிறது. ஒரினாகோ ஆறு கயானா உயர்நிலங்களில் ஆரம்பித்து மேற்கு நோக்கி பாய்ந்து கரீபியன் கடலில் கலக்கிறது. பரானா மற்றும் உருகுவே ஆறுகள் வரலாற்றின் முக்கிய கிளை நதிகள் ஆகும். இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஆற்றுப்படுகை என அழைக்கப்படுகிறது. கடலில் சேரும் இடத்திலிருந்து உள்நோக்கி குறிப்பிட்ட தூரம் வரை அனைத்து ஆறுகளும் போக்குவரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் உள்ளன. இது 8வது ரோமன்ல 3வது கேள்விக்கான விடை. சரியா? அடுத்து 4வது பாருங்க, தென் அமெரிக்காவில் உள்ள பல்வேறு முக்கிய இனங்கள் பற்றி எழுதுகன் இருக்கு. இதற்கான விடை வந்து பக்க எண் 194 இருக்கு. பார்க்கலாம், இங்க பாருங்க பக்க எண் 194 4வது கேள்விக்கான விடை, 8வது ரோமன் 4வது கேள்விக்கான விடை பாருங்க. உலகின் பலதரப்பட்ட கலவையான மக்கள் தொகையை கொண்டது தென் அமெரிக்கா. தென் அமெரிக்காவின் பெரும்பாலான மக்கள் 15ஆம் நூற்றாண்டில் வருகை புரிந்த ஐரோப்பியர்களான ஸ்பானியர் மற்றும் போர்ச்சுகீசியரின் வம்சாவளியினர் ஆவர். ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்கர்களை அடிமைகளாக கொண்டு வந்ததன் விளைவாக ஆப்பிரிக்க வம்சாவளியினரும் இங்கு இருக்கின்றனர். பூர்வகுடி மக்கள் இன்றும் மலைகளிலும் மலைக்காடுகளிலும் அவர்களது சொந்த மொழி மற்றும் கலாச்சாரத்தோடு வாழ்ந்து வருகின்றனர். அமெரிக்க இந்தியர்கள், ஐரோப்பியர்கள் மற்றும் கருப்பர் என மூன்று முக்கிய இனங்கள் தென் அமெரிக்காவில் காணப்படுகின்றன. பூர்வ குடிமக்கள் மற்றும் ஐரோப்பியர்களின் கலப்பினம் மெஸ்டிஜோ என அழைக்கப்படுகின்றது. ஐரோப்பியர்கள் மற்றும் கருப்பர்களின் கலப்பினம் முலாடா என அழைக்கப்படுகிறது. பூர்வ குடிமக்கள் மற்றும் கருப்பர்களின் கலப்பினம் ஜாம்போ என அழைக்கப்படுகிறது. இது 8வது ரோமன்ல 4வது கேள்விக்கான விடை. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.